பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புது வட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் அலோபேஷியா ஏரியேட்டேன்னு வாங்க. ஸோ இது முக்கியமான விஷயங்கிறதால யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து அலோபேஷியா ஏரியேட்டாங்கிற புது வட்டு வந்து தலையில் வந்து பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம். தலையில் வந்து திட்டு திட்டாக முடி வந்து உதிர்ந்து போகும். சில பேருக்கு வந்து தாடி மீசையிலையும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காண முடியும். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா அந்த முடியோட கால்களோட நோய் எதிர்ப்பு திறன் வந்து குறைஞ்சி போகிறது. அதுதான் வந்து முக்கியமான காரணம். இந்த நோய் எதிர்ப்பு திறன் அந்த முடியோட வேர்காலுக்கு குறைந்து போகிறதால அந்த மாதிரி திட்டு திட்டா அது முடி உதிறது. காசு வடிவில் அதாவது வட்ட வடிவத்தில் அந்த மாதிரி முடி உதிறது நிறைய இடத்துல அப்படி நடக்கும். இதுக்கும் வந்து பூஞ்சையால் வரப்பட்ட படல் தாமரையும் ரெண்டு ஒன்றா மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு விஷயம். அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து வேறுபாட உணரணும். இது வந்து மொத்தம் நாலு வகைகள் வந்து பிரிக்கப்படுது. அலோபேஷியா ஏரியேட்டாங்கிறது வந்து பொதுவாக தலையில் வந்து உதிரக்கூடிய ஒரு புதுவெட்டுன்னு சொல்லுவாங்க. புதுவுக்கும் இந்த புதுவெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வந்து அந்த வடிவத்தில் இருக்கிறதால அது வந்து புதுவெட்டுன்னு இது பேர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த புதுவுக்கும் இந்த புதுவெட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இன்னொன்று அலோபேஷியா பார்பே, அந்த கண்டிஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா மீசை தாடியில் வந்து அந்த மாதிரி வந்து புதுவெட்டு வந்து காணப்படும். இன்னொன்று அலோபேஷியா ஒபீஸின்னு வராங்க. அந்த அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னா காதோரங்கள் பகுதிகளையும் இந்த முடி வந்து உதறது இருக்கும். அதுதான் அலோபேஷியா ஒபீஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அலோபேஷியா டோட்டலிஸ் அப்படின்னு சொன்னால் தலையில் இருக்க முடிகள் மீசை தாடி இந்த மூன்று பகுதியிலையும் திட்டு திட்டா முடிகள் வந்து உதறப்படும். இன்னொன்று அலோபேஷியா யூனிவர்சலிஸ் அப்படின்னு அந்த கண்டிஷன் பேர் சொல்லும்போது உடம்பில் முழுவதுமாக அந்த முடி வந்து கொட்டி போகிறது. இதுதான் அலோபேஷியா யூனிவர்சலிஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான முறைக்கு வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய விதமான மருத்துவங்கள் இருக்குது. இது வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டு போன அசைவ உணவுகளை தொடர்ந்து எடுக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. பல் சொத்தை வந்து இதுக்கு முக்கியமான காரணம். மனம் அழுத்தமும் இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இன்னொரு சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன மாதிரியான முறைகள் செய்கிறாங்களா, ரெண்டு மிளகு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சிட்டிகை கல் உப்பு இதை மூணுத்தையும் வைத்து அரைக்கணும். அரைச்சி அந்த எந்தத்தில் வந்து புதுவிட்டு இருக்கும் அந்த இடத்துல வெளிப்பிரயோகமாக இதை தடவணும். தொடர்ந்து தடவை அந்த தோல் வந்து சுரசுரப்பாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து வந்து இதை தடவிட்டு வரணும். முடி வளர வரைக்கும் இந்த மாதிரி தடவுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த புதுவெட்டு வந்து ஒரு தொற்று நோயாக இருக்கிறதால பாதிக்கப்பட்டவரோட சோப்பு சீப்பு துண்டு போன்றவை வந்து கண்டிப்பாக மற்றவங்க வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து பரவும் தன்மை இருக்கிறதால இப்படி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் அதிக அளவு நம்ம பயன்படுத்தும் போதும் இந்த புதுவெட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஸ்டீராய்டு மாத்திரை பயன்படுத்துறத கண்டிப்பாக குறைச்சிக்கணும். இன்னொன்று கருத்தடைக்காக போடப்படக்கூடிய மாத்திரைகளோ அதோட சைடு எஃபெக்டை புதுவெட்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதையும் வந்து கவனத்தோடு நம்ம செயல்படுறது ரொம்ப நல்லது. நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கரிசாலை மடக்கு தைலம் வந்து வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று ரசகந்தி மெழுகு அந்த மாத்திரை வந்து உள்ளுக்கு நம்ம சாப்பிடலாம். அதுவும் வந்து புதுவெட்டு அதோட தீவிரம் அடையாமல் நம்ம வந்து பாதுகாக்கும். இந்த மாதிரி இயற்கை முறையிலையும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். இன்னொன்று மிளகு, வெறும் மிளகை பாலில் போட்டு காய்ச்சி அரைச்சி எந்த இடத்துல புதுவெட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து தடவிட்டு வரும்போதும் எளிதில் இதிலேருந்து குணம் பெற முடியும். புதுவெட்டுக்கு வேறு பல காரணங்கள் பார்த்திங்கன்னா குடல் கிருமிகள் வந்து தாக்கப்படுது, ஒவ்வாமை முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் வந்து போதுமான சக்தி வந்து இல்லாமல் இருக்கிறதும் இதுக்கு வந்து முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இதோட பாரம்பரிய வைத்தியம் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசாலை சாறு நல்லெண்ணெயும் சம அளவில் எடுத்து
தைல பதத்தை காய்ச்சணும். காய்ச்சின பிறகு 40 நாட்கள் வந்து அந்த புதுவெட்டு பகுதியில் தொடர்ந்து நம்ம தடவிட்டு வரணும். இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் அதாவது சிஃபிலிஸு, கொனோரியா போன்ற நோய்கள், இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த புதுவெட்டு வர்றது ஒரு அறிகுறியாக இருக்கும். அதனால் எதனால் அந்த புதுவெட்டு வந்திருக்குன்னு கண்டிப்பாக வந்து நம்ம கவனித்து பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறையை வந்து செய்ய முடியும். பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து தூர்வாதி தைலம் வந்து கொடுப்பாங்க, அதை மேல் பூச்சாக நம்ம வந்து தொடர்ந்து தடவிட்டு வரலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கலிங்காதி தைலம். கலிங்காதி தைலம் வெளிப்பிரயோகமாக நம்ம தொடர்ந்து பண்ணும்போது கூடிய விரைவில் அந்த இடத்துல வந்து புது வெட்டு மறைஞ்சி முடி வளர்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உணவை வந்து கட்டுப்பாடோடு நம்ம சாப்பிடணும். அதாவது அதிகமாக வறுத்தது பொறிச்சது இல்லாமல், அசைவ உணவு இல்லாமல், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புது வெட்டு எதிர்காலத்தில் வராமல் நம்மளை பாதுகாக்கலாம். சப்போஸ் வந்தவங்களுக்கு இந்த கடுக்காய் இருக்குல்ல, கடுக்காயை வந்து அரைச்சி நைட்டு படுக்க போகும்போது அந்த புதுவெட்டில் தடவிட்டு காலையில் இருந்தவனே நம்ம கழுவிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து கடுக்காயும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அதுவும் மிகச்சிறந்த மருந்தாக புதுவெட்டுக்கு செயல்படுது. இந்த மாதிரி இயற்கையான முறையிலேயே புதுவெட்டிலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். நன்றி.